பழைய படங்கள் சிவசங்கர் படத்துலலாம் ஒரு சஸ்பென்ஸ் வைப்பாங்க, தொப்பியை காட்டி துப்பாக்கியை காட்டி இந்த பாஸ் யார் பாஸ் யாருன்ட்டு, கடைசியாக கிளைமேக்ஸாக அந்த பாஸ் யாருன்னு காட்டுவாங்க. அசோனாக இருக்கும் இல்லை நம்பியாராக இருக்கும், அவன் ரொம்ப நாளாக அந்த பிக் பாஸ் யார் பிக் பாஸ் யாருன்ட்டு மக்களுக்கே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது அந்த பிக் பாஸே சினேகந்தான்ட்டு. ஏன்னா அவர் இல்லாமல் இந்த வீடு திணறுது, குடும்ப தலைமை இல்லாமல் உள்ளே போயிருங்க. அப்புறம் நம்ம சினிமாவில் பல வேலை பார்த்துருக்கோம், கதை திரைக்கதை வாசனம் இசை பாடல்கள் டைரக்ஷன் நடிப்பு அப்படின்ட்டு ஒரு வேலை தான் பண்ணாமல் இருந்துச்சு, பிஆர்ஓ வேலை. அது இந்த படத்துக்கு பண்ணிட்டேன், பெய்யெல்லாம் பாவம். ஒரு அஞ்சாறு வருஷமாக சினிமாவில் ரெண்டு பேர் தான் பாவம், ஒன்று ப்ரொடியூசரு அதுக்கப்புறம் பேய். படாத பாடுபடுது, எத்தனை பேர்கிட்ட எங்கெங்கேயோ சிக்கி சீரழிஞ்சு உண்மையிலே பேய் பாவம் தான். இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ்நாடு இயக்குநர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் திரைப்பட பேய்கள் சங்கம் அப்படின்னு நான் பேயில் ஆரம்பிச்சிருந்தா, அப்படி ஆரம்பிச்சிருந்து யார் பேய் எடுத்து படம் பண்ணாலும் ஒரு அமௌண்ட் அங்கே சங்கத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே அந்த பேய் சங்கம்தான் வசதியான சங்கம். இன்னும் இப்போ போன் கட்டு போல் ஒன்று ஆரம்பிச்சிடலாம், நமக்கு பேர் பழக்கம் இருக்குது, கூப்பிட்டுருவோம். எனக்கு முதல்ல மலையாள குரூப் படம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம தமிழ் உணர்வு இருக்கும்ல, அவங்களுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணி ஆகணுங்கிற ஒரு இதில் தான் நானே பிஆர்ஓட பார்த்துருக்கேன் படத்துக்கு. தீபக் நாராயணன் நான் வந்து இப்போ இல்லை, ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எந்த மலையாள இயக்குனர் திறமையான இயக்குனர் வந்தாலும் தமிழ் இயக்குனருக்கு இணையாக வரவேற்போம். பாசில் வந்தபோது பூவே பூச்சோடா வந்தபோது பாரதி ராஜாவுக்கு இணையாக இங்கே வரவு பிரிஞ்சு, அவருக்கு பாலச்சந்திரக்கு இணையாக அவருக்கு இங்கே வரவு பிரிஞ்சு, அது மாதிரி சித்திக் எத்தனை இயக்கம் எத்தனை மலையாள இயக்குநர்கள் நாங்கள் தீக்குச்சு நாங்கள் கொண்டாடியிருக்கோம். ஐ சசி பரதன் எத்தனை ஒரு மலையாள இயக்குனர் சிறந்த இயக்குனர் அப்படின்னு பார்த்துட்டா அங்கே மொழியே கண்ணுக்கு தெரியாது, அவர் நல்ல இயக்குனராக மட்டும்தான் தெரியும் தமிழன் பார்வைக்கு. கலைக்கு மொழியிலன்னு சொன்னாங்க, அது உண்மை. மலையாளம் பிடிச்ச விஷயம், நம்ம பூரா மலையாளி நடிகளை நம்ம ரசிப்போம் வரவேற்போம், ஆனால் மலையாளம் வந்து நம்ம தமிழ் ஹீரோக்களை கொண்டாடுறாங்க. இன்றைக்கி அங்கே கேரளாவில் மம்முட்டி மோனாளுக்கு இணையாக நம்ம இளைய தளபதி விஜய்க்கு இங்கே வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி தலை அஜித்துக்கும் அந்தளவுக்கு வரவேற்பு இருக்குது. அவங்க தமிழ் நடிகராக பார்க்கல, அவங்க அங்கே ஒரு நடிகராக பார்க்குறாங்க. அதே மாதிரி தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் அவ்வளோ ஒரு அவருக்கு வரவேற்பு இங்கே, இங்கே விஜய்க்கு இருக்க மாதிரி அங்கே அல்லு அர்ஜுனுக்கு கேரளாவில் அவ்வளோ ஒரு வரவேற்பு. அப்போ அவங்க வந்து தெலுங்குன்னு பார்க்கல, அப்போ கேரளா கலைகளும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இன்றைக்கி கேரளாவில் அந்த வெள்ளத்தில் பாதிச்சதுக்கு நம்ம நடிகர்கள் ரஜினியாக இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் எத்தனை நடிகர்கள் இன்றைக்கி நிதியுதவி பண்ணியிருக்காங்க. அதுவும் விஜய் சார் வந்து 70 லட்சம், சாதாரண விஷயம் இல்லை. அவர் 70 லட்சத்தை சம்பளம் வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு தெரியாது, இன்றைக்கி 70 லட்சத்தை சர்வசாதாரணமாக தூக்கி கொடுத்துருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டில் சிகரெட் வச்சார் அப்படிங்கிறதுக்காக சமூக அக்கறை வேணும்னா எவ்வளோ பிரச்சனை கிளப்புனாங்க, எவ்வளோ கண்டனங்கள். ஒரு சிகரெட்டு வச்சுட்டு சில் கொடுத்ததுக்கு அவ்வளோ கண்டனம் தெரிவித்த பலர் ஒரு நல்லது பண்ணார் இல்லை, அதுக்கே நீங்கள் பாராட்டலை, அது சமூக அக்கறை இல்லையா?
முதல்ல நல்லது பண்ணால் பாராட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சினிமாக்காரங்க ஏதாவது தவறு பண்ணாலோ இல்லை உங்களுக்கு தவறப்பட்டாலோ அப்புறம் கண்டிங்க. முதல்ல நல்லது எத்தனையோ எத்தனை எத்தனை நடிகர் லிஸ்ட்டு கூட அவ்வளோ அத்தனை நடிகர்கள், யாரும் யாரும் பாராட்டல. சரி அவள் கண்டிச்சவங்க யாராவது, நீங்கள் என்ன பண்ணீங்க கேரளாவுக்கு? நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தீங்க? விஜய் 70 லட்சம் கொடுத்துருக்காரு, ரஜினி 10 லட்சம் கொடுத்துருக்காரு, விக்ரம் 10 லட்சம் கொடுத்துருக்காரு. சினிமாக்காரனுக்கு சமூக அக்கறை வேண்டும் என்று சொன்ன அரசியல்வாதிகள் நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தீங்க? உங்கள் கைக்க செலவு கொடுத்தீங்க சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, குரல் கொடுக்கவும் தெரியும், பொருள் கொடுக்க தெரியாது. சினிமாக்காரனுக்கு குரல் கொடுக்க தெரியும், பொருள் கொடுக்க தெரியும். இந்த எனக்கு வந்து நாளைக்கு வந்தபோது டைரக்டரும் சரி ஹீரோவும் சரி அவங்க ஓகே சார், நாங்கள் வந்து கேரளா சார் போட்ட கேரளா குரூப் தான் சார். ஒன்றும் இல்லை, நாங்கள் தமிழர்கள் இருக்கோம், தமிழ்நாட்டில் இன்றைக்கி படம் பண்ணுறதை நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் படத்தை நாங்கள் வெற்றி படமாக்குவோம். நீங்களும் ஒரு பாசல் மாதிரி, ஒரு சித்திக்கு மாதிரி மிகப்பெரிய இயக்குனராக எங்கள் தமிழரால் கொண்டாட வேண்டும். யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.